நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பச்சைமலை இந்த பகுதிக்கான ஆமை. இது வந்து தற்காத்துக்கிறதுக்காக பயங்கரமான ஒரு திரவத்தை வெளியெடுக்குது. பயங்கரமான ஒரு வாடி அடிக்கும். எதிரி மிருகங்களோ மற்ற யாருக்குமே கிட்ட இருக்க முடியாது. ஒரே விஷயம் மனிதர்கள் தெரிஞ்சுக்கணும், மனிதன் ஒரே ஒரு பெரிய ஒரு கெட்ட எண்ணத்தோட வாழ்றோம். இந்த உலகம் மனிதனுக்கான மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்குமானது. அப்படின்றப்ப எல்லா உயிர்களுக்கும் தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் இந்த இயற்கை பெருங்குடையாக நமக்கு கொடுத்துருக்கு. ஆனால் மனிதன் தன்னோட சுய பேராசைக்காக அந்த இயற்கை வளங்கள் எல்லாம் அழித்து இப்போ நம்ம ஒரு லிட்டர் தண்ணீரை வந்து போட்டதுலேயோ வாட்டர்கள்லையோ குடிக்கிறோம். இப்போ மலைப்பகுதியில் இந்த வாழும் மிருகங்கள் என்ன பண்ணும் சிந்திச்சு பாருங்க. மனிதநேயத்தோட உயிர்நேயத்தோடு வாழுங்க. இயற்கை நமக்கு பெரும் வாய்ப்பு. மனித பிறவிங்கிறது பெரிய ஒரு அரிது. அப்படி ஒரு பிறவியில் நம்ம பிறந்திருக்கோம். அப்படின்றப்ப இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறப்ப பல சந்தோஷங்களோடு வாழ முடியும்னு சொல்லி எல்லா உயிர்களையும் மனதில் நினைத்து இயற்கை வளங்களை அழிக்காமல் வாழணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.